திமுகவோட முப்பெரும் விழா நடந்தாலும் நடந்துச்சு, அங்க நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் பல பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கொளுத்தி போட்டது அப்படி எப்படி விஷயம்? கொளுத்தி எல்லாம் போடலங்க, உண்மையதான் சொல்லியிருக்காங்க. அது வேற விஷயம், உண்மையா இருக்கலாம், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு முன்னாள் எம்பி பழனி மாணிக்கம் அவர்கள். தான் வந்து என்னங்க நீங்க இன்னும் தயக்கம் எல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க, நாங்களும் தயாரா இருக்கோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்ல. அதுதான் 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 பேச்சு. இப்போ திமுக இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஒரு சில ஹிண்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஏவா வேலு அவர்கள் இருக்கார் இல்லையா, பிடபிள்யூடி மினிஸ்டர். இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது முடிவு செய்ய வேண்டிய முதலமைச்சர், முதலமைச்சரை வந்து அது முடிவு செஞ்ச உடனே நாங்க மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். முதல்வர் அறிவிச்சா நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. முன்முடிவு மாதிரி அறிவிப்பாரு, நாங்க சப்போர்ட் பண்ண போறோம். இதுல என்னங்க இருக்கு? அவர் வந்து என்னைக்கு அறிவிக்கிறார், அன்றைக்கு அனைவரும் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டல இருந்து ஆரம்பிச்சு கேபினட்ல இருக்கிற அவை மன்னவர் எங்க அண்ணன் துரைமுருகன் முதல் கொண்டு அத்தனை பேரும் உளமாற மகிழ்ச்சியோடு இன்னும் கேட்டேன் ஒரு கொண்டாடுகின்ற வகையில மனநிலை வைத்துக் கொண்டு கைதட்டி வரவேற்கிறவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் என்ன சொல்றாரோ அது 100% ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை எங்க மென்ஷன் பண்ணி துரைமுருகன் அண்ணன் வரைக்கும் நாங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவோம்னு சொல்றாரு. அதாவது அவர் கட்சியில சீனியர், உதயநிதி அவர்கள் கட்சியில கொஞ்சம் ஜூனியர் இளைஞர். அந்த டிஸ்டன்ஸ்ல சொல்லிருப்பாங்க, நீங்க டிஸ்டன்ஸ் ஏற்படுத்தாதீங்க. இல்லங்க, சீனியர் ஜூனியர் அதுலதான் சொல்லிருக்காங்க. பொதுவா ஒரு பேரை சொல்லிருக்கிறார், மூத்த அமைச்சர் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகவுல துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு முடிவெல்லாம் அடியாச்சு அப்படிங்கிற மாதிரிதான் திமுக வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்களா? இது குறித்து பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுல என்ன பேசிக்கிறாங்க? அதிமுக வைகை செல்வன் அவர்கள் இருக்காரு இல்லையா, முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் என்ட்ரி கொடுக்கும் பொழுது இப்படி பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. பக்கத்துல விஜயபாஸ்கர் அவர்கள், நீ கொடுங்க, நானே நிறைய பேசிட்டேன் தலைவர், நீங்க ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்கன்ற மாதிரி நீங்களே பேசுங்க, நீங்களே பேசுங்க. அப்படி இல்லங்க, அதாவது வைகை செல்வன் அவர்கள் புதுக்கோட்டைக்கு வந்திருக்காரு. புதுக்கோட்டைங்கிறது விஜயபாஸ்கர் அவர்களோட ஏரியா தானே? நம்ம ஏரியாவுக்கு வந்தா நம்ம ஏரியால நம்மளே எப்படி கெத்து காட்டுறது? கெஸ்ட் பேச வைக்கணும், ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படி கடகத்தை குடும்பமாக கருதினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்தையே கடகமாக ஆக்கி ஆட்சி அதிகாரத்தை அவர்களையே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறைந்த தலைவர் கருணாநிதி, அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி என்கிற நீட்சியாக கருணாநிதி குடும்பத்திற்கு மாத்திரம் அதிகாரம் அவர்களுக்குள்ளேவாகவே இருக்கிறது. எங்க அதிமுகவில் இந்த மாதிரியான வாரிசு குடும்ப அரசியல் இல்ல அப்படிங்களா? யாராச்சும் இந்த மாதிரி இருக்காங்களா உங்களுக்கு? இது உங்களுக்கு தெரியுமாங்க அதை பத்தி? தெரியாதுங்க, சொல்லுங்க. தெரியாம உங்களுக்கு இருக்கட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாதாரண தொண்டன் அல்லது பெரிய தலைவர்கள் வரை எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்கள் ஒருவருக்கு கூட துணை முதல்வராக வாய்ப்புகள் தகுதியும் இல்லையா என்கிற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். அப்புறம் அண்ணன் வந்து இந்த இலக்கணம் தமிழ்ல நல்லா பேசுவார், தமிழ் ஆர்வம் இருக்க, அது ஒரு ஓமையா ஒண்ணு சொல்றாரு. அது வந்து இந்த கோடாரி, இந்த மரத்தை வெட்டுற கோடாரி இருக்குல்ல, அந்த கோடாரிகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு ஒண்ணு போட்டுதான். கோடாரி இருக்கிறதல்லவா, அந்த கோடாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மரம் வெட்டக்கூடாது என்று மாநாடு நடத்தியதாம் என்று ஒரு கவிதை ஒன்று ஒரு கவிஞர் எழுதினான். அதை போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் பூரண மது விளக்கை அறிவித்து விடலாம், அல்லது ஒவ்வொரு ஆண்டுதோறும் கடைகளை எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டே வரலாம். அதை இன்னும் அவர்கள் செய்யவில்லை. அது எப்படி ஒரு சாத்தியப்படாத விஷயமோ அந்த மாதிரிதான் விசிகாவோட மாநாட்டுக்கு திமுகவை அழைக்கிறது, இந்த மதுவழி மாநாட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதிமுகவே அழைச்சிருக்காங்களே, அது எப்படி பார்க்கலாம்? ஜென்ரல் அழைப்பு தான், பர்டிகுலரா எதுவும் இல்ல, ஸ்பெஷல் அழைப்பு எதுவும் இல்ல, அதுவும் இல்ல, ஜென்ரல் தான். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாச்சு, பெரியார் நினைவிடத்துக்கு போய் மரியாதை எல்லாம் செலுத்திட்டு வந்தாச்சு. அதிமுக தரப்புல இருந்து விஜய் அவர்களை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லலனாலும் வைகை செல்வன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வரட்டுங்க, யார் வேணாலும் ஜனநாயக நாட்டுல அரசியலுக்கு வரலாம், போக போக பார்க்க வேண்டும். எல்லாம் வந்து நடிகர் விஜய் வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார், ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், தொடங்கட்டும். இனி அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி என்ன சொன்னார், என்னது? ஆமா, அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அதிமுக வந்து இதுக்கெல்லாம் நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி வெல்கம் போர்டு மாட்டிட்டாங்க. கூட்டணியில இருக்கும்போது சொன்னாங்க, இப்பயும் அது ஓகேவா? இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வரவேற்பு தெரிவித்தது. தற்போது மிக அண்மையில் தான் நாடாளுமன்ற தேர்தலை முடிந்திருக்கிறது.
அது நடைமுறைப்படுத்தப்படுகிற போது அது குறித்து முழுமையான விவரங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கும். என்னங்க இது சினிமா படம் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு, சொல்லுவோம் நடத்துவோன்ற மாதிரி என்ன டிஸ்கஸ் பண்ணணும்லங்க, அதை இவர் கூட தனியா வந்து அவர் பாட்டில் பேசிட்டு போயிட்டா நாளைக்கு. ஆமா ஆமா ஆமா, யாரும் டிஸ்கஸ் பண்ணல. இதே ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி தமிழிசைக்கு ஏர்போர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து சொல்றாங்க என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், நீங்க வந்து அது அரைவல்னு நினைக்க கூடாது, அங்க இருந்து டிபார்ச்சர் ஆகும் கருத்துக்கள். தம்பிங்களா எல்லாருக்கும் வணக்கம், தங்கைகளா. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க எப்படி பாக்கணும்னா, எப்படி பாக்கணும், நடக்கும்போது பாக்கணும், என்னங்க இப்படி ஆயி போச்சு அப்படின்ற மாதிரி. இல்லங்க, இது வந்து ஒரு நாட்டுக்கு செலவு மிச்சம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கட்சிக்கும் செலவு மிச்சமாமா. நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல், அப்புறம் சட்டமன்ற தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அதற்காகும் பண செலவு ஒரே செலவோட போகும். இது நாட்டு நாட்டிற்கு மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு மட்டும், தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்ல, கட்சிகளுக்கும் மிச்சப்படுத்தும் இந்த பணம். அதனால இது வந்து மிக மிக ஆரோக்கியமான ஒன்று. அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறன்னு பாருங்கக்கா, செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாசு வெடிக்கிறது என்ன, ஸ்வீட் குடுக்கறது என்ன அப்படின்னு பயங்கரலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அக்காக்கு தெரியுமா இந்த டைம்ல வந்து அவங்க அந்த போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு அப்படின்னு, அதுக்கு ஒரு காரணங்கள் வர சொல்றாங்க. துணை முதலமைச்சரா பதவி ஏத்துருவாரு, முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க, எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு என்ற பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம், நிச்சயமா இன்னைக்கு இருக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்க பகுத்தறிவாதவாதிகள், பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமா பதவி ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க. நான் இன்னும் சேலஞ்ச் பண்றேன், ஒருவேளை உதயநிதி துணை முதலமைச்சர் பதவி ஏத்தா அன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்குதா இல்லையான்னு பாருங்க. நம்ம நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமா இருக்காது, அவங்களுக்கு முகூர்த்த நாளா தான் இருக்கும். ஆக மக்களே அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள். அப்புறம் பாஜகவுல ஒரு பிரச்சனையும் இல்ல போல, எல்லாம் கொஞ்சம் சுமூகமா போயிட்டு இருக்கு போல, அமைதியா இருக்கு போல. ஏன் அமைதியா இருக்கிறதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? பாஜக என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனை இல்ல. தலைவர் வந்து 3 மாசம் படிக்கிறதுக்காக போயிருக்காரு லண்டனுக்கு. ஓ, அதனாலதான் பிரச்சனை இல்லங்கிறாங்களா? அப்படி புரிந்து கொள்ள கூடாது. தலைவர் இங்க இருந்து போனா கூட எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்குல்ல. ஃபுல் டைமா பணியாட்டி கொண்டிருந்தவர் இன்னைக்கு படிக்க போயிருக்கிறார், அவ்வளவுதான். 3 மாசம் படிச்சுட்டு வரட்டும், அதுக்குள்ள இப்ப என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை இல்லாம இருக்குதுன்னா இப்ப உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை. பிஜேபியில பிரச்சனை இல்லாம இருக்கு, அது பிரச்சனை உண்டாக்கல. கட்டுக்கோப்பான ஒரு கட்சியா இருக்கு, எச்ராஜானே பாத்துக்கிறாரு கரெக்டா, அந்த மாதிரி இருக்கிறது இங்க புரிஞ்சுக்குங்க. சோ தம்பி, அவரை விட்டுருங்க, ரிலாக்ஸா 3 மாசம் படிச்சுட்டு வரட்டும், படிச்சுட்டு வரட்டுங்க. பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனை எழுத்து விட்டுறாதீங்க. நானே பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கேன், நீங்க வேற பிரச்சனையை பத்தி பேசுறீங்கன்னு இன்னைக்கு நிறைய பிரச்சனையை பத்தி பேசுறீங்க. நீங்க வேற பிரச்சனை உண்டாக்கி விட்டுற போறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தின பேச்சுதான் எல்லா அரசியல் கட்சிகளுமே பேசிட்டு இருக்காங்க. தேமுதிகாவில இருந்து பிரேம்லதா அவர்களும் தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இல்ல, எல்லா இடத்தையும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது நல்லதா கெட்டதா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா செலவு குறையும், ஓட்டு காசு கொடுக்கறது குறையும், சட்டம் ஒழுங்கு சரியாகவும் நிறைய இருக்கு. ஆனால் இது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதை எப்படி அவங்க கொண்டு வர போறாங்க, எப்படி அதை சாத்தியப்படுத்த போறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குறங்கிற பேச்சுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு. நான் இன்னைக்கு வந்திருக்கிறது எங்க மாவட்ட செயலாளருடைய மகளோட திருமண விழா, அதுல பங்கேற்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நீங்க திமுகவை பத்தி கேள்வி எங்க கிட்ட கேக்குறீங்க, அவங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டா அதை பத்தி எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனா மக்கள் ஏத்துக்கிறாங்களான்றது 26 தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கும். நாங்கள் தவறு என்று சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. தவறு என்று சொன்னால் திரும்ப நீங்க எங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்பீங்க, வாரிசு என்ன அப்படின்னு. அதனால் அது அவங்க கட்சி நிலைப்பாடு, அவங்கள் முடிவெடுத்துக்கிட்டும். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பெரியார் திருவிழுக்கு போனார்ல, அதை பத்தியும் பேசிருக்காங்க. மூத்த தலைவர்களுக்கு பிறந்த நாள் என்றால் போய் மரியாதை செலுத்துறது நம்ம தமிழ்நாட்டின் கலாச்சாரம். அந்த வகையில எங்க கட்சியிலயே நாங்களும் தான் பண்ணிட்டு இருக்கோம் வருஷத்தோட, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதுல ஒண்ணும் இல்ல. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப ஃபயரா பேசினார்ல, பேசுறாருன்றதை தாண்டி ஆதங்கத்தை வெளியே காமிச்சார். நீங்க சம்பந்தம் இல்லாம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாடா, ஒரே நாடா? நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற பெரிய சிங்காதி சிங்கங்கள் பெரிய ஆளுக என் முன்னாடி வந்து பேசு. நீ எதுக்கு மேற்கு வங்கத்தில் 13 கட்டமாக தேர்தல் நடத்தின, பீகாரில் 13 கட்டமாக தேர்தல் நடத்தின, 24 தொகுதி 14 தொகுதி இருக்கு அஸ்ஸாமில், நீ 4 கட்டமாக தேர்தல் நடத்துகிற, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 7 கட்டம் 8 கட்டம் அப்படி நடத்த காரணம் என்ன? அதே 40 தொகுதி கொண்ட எங்களை ஒரே கட்டமாக நடத்துறதுக்கு புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டை 40 தொகுதி கொண்ட அந்த நாடு ஒரே தேர்தலாக நடத்தினீங்க, ஒரே கட்டமாக.
ஆனா வட மாநிலங்களில் எல்லாத்தையும் 4 கட்டம் 5 7 கட்டம் 10 கட்டம் 13 கட்டமா நடத்த காரணம் அரசியல்வாதி எங்களால அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நோ வே நோ வே. நீங்க மட்டும் ஒரே தேர்தல்ல வச்சு புட்டீங்கன்னா அப்ப நாங்க எந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது? இப்போ ஒரு கேள்வி நான் உங்களுக்கு எழுப்புறேன். இதன் மூலமா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இப்ப தமிழ்நாடு அரசு இப்ப கர்நாடகால ஒரு கூட்டாட்சின்னு வச்சுக்கிறோம். ஐயா குமாரசாமி ராஜாலாம் குமாரசாமிலாம் முன்னாடி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த மாநில ஆட்சி வந்து இப்ப கலைஞ்சிருச்சு. அந்த மாநிலத்துக்கு மட்டும் தேர்தல் மொத்தமா பாராளுமன்றம் மாநிலங்கள் எல்லாருக்கும் கலைச்சிட்டு இந்தியா முழுமைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவீங்களா? ஒரு உறுப்பினர் இறந்துட்டாரு தொகுதிக்கு மட்டுமா இல்ல மொத்த நாட்டுக்கும் தேர்தல்ல? இப்போ உங்க ஆட்சியை ஐயா மோடி உங்க ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் ஐயா நிதிஷ்குமாரும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கோவிச்சுட்டு வெளியில போயிட்டாரு ஆட்சி கலைஞ்சிருச்சு. இப்போ எப்படிங்கய்யா பாராளுமன்றத்துக்கு மட்டுமா இல்ல மொத்த மாநிலத்துக்கும் கலைச்சி விட்டு தேர்தல ஃபீல் ஐயா? அப்புறம் அண்ணன் வீட்டு அண்ணா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்களா? அண்ணனுக்கு வந்து இந்த கூட்டு பொரியல் அந்த கூட்டணி எல்லாம் சாப்பாட்டுல மட்டும்தான் கூட்டு. எனக்கு சாப்பாட்டுலதான் கூட்டு பொரியல் சண்டை தனிச்சு தான் போடுவேன். என்னை ரொம்ப போயாம திருப்பி கேட்காதீங்க. நான் தனிச்சு தான் போடுவேன். பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இது நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆஸ் யூஷுவல் இந்த காட்சிகள் வந்து நடக்கும். பிசிக எல்லா காட்சியும் நடக்கும். தலைவர் அப்படின்னா வெளியே போகும்போது பாக்குறது. திருமாவளவன் அவர்கள் வந்தாலே வந்து குழந்தை எடுத்துட்டு யாராவது ஒரு கப்பிள்ஸ் வந்துருவாங்க. தலைவரே ஒரு பேர் வைங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் வந்து குழந்தைய வச்சு யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்க என்ன பேர் வைப்பாரு அப்படின்னு சஸ்பென்ஸ் நடுவில் ஒரு பேர் வச்சிருக்காரு. என்ன பேருங்க அது? என்ன பேர் கேட்கல இருங்க கேட்போம். சுத்தி இருக்கிறவங்களாம் வந்து உங்க பேரே வச்சிருங்க உங்க பேரே வச்சிருங்கன்னு சொல்ல வேணாம்ப்பா வாழ்க்கை ஒரே போராட்டமா இருக்கும். இல்லங்க என் பேரை நானே வச்சா நல்லா இருக்காதுங்க. நீங்கள்லாம் சேர்ந்துதான் என் பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி காட்சிகள்லாம் எலெக்ஷன் டைம்ல தானே வரும். முன்னாடியே வந்துருச்சு. எங்க நார்மலா போகும்போது குழந்தை உட்கார்ந்துருக்காங்க பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். சரி சரி.